ஐயா அதுக்கு என்ன சிரிப்பு பண்ணி கிடக்க சி போடி டேய் மச்சி வாங்கடா டேய் வாடா புறாவட புறாவட வாடா வாடா டேய் பக்கத்துல ஒரு பொண்ண தொத்திட்டு ஓடுறாங்க அட பாவமே நாடே குட்டிச்சுவரா போச்சு பா தப்பிச்சு வந்துட்டான் வாங்க எல்லாரும் மச்சான் பிடிக்கலாம் வாங்க
தம்பி ஏன் பாழற பசிங்க இங்க இருக்குங்க சரியா சாப்பிட்டு மூணு நாள் ஆகுங்க அப்படியா கொஞ்ச நேர வரேன் எப்படி கிடைச்சது பசி நேரம் நம்ம குரங்கெல்லாம் எங்கேயோ போய் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருங்க அடாடா இந்த வாயில்லா பிராணிங்க நம்ம விடுதலை கூட்டத்துக்காக எவ்வளவு உதவி செய்யுது இதுக்கெல்லாம் நாம எப்படி நன்றி செலுத்த போறோம் ஆமா இந்த சாப்பாடெல்லாம் மறைமுகமா நம்ம கூட்டத்துக்கு உதவி செய்யணும் கொடுத்தாங்க சாப்பிடுங்க இதெல்லாம் கூட அங்க கொடு Ha ha ha!
தம்பி நீங்க எத்தனை நாள் வேணா இங்க தங்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஐயா நீங்க ஒரு தெய்வம்னு சொல்லுவேன், தெய்வத்துக்கு சேர வேண்டிய பெருமைய நான் தட்டி பறிச்சிட கூடாது பாரு, அதனாலதான் என் கழுத்திலேயே கட்டி வச்சிருக்கிறேன். ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, தாயில்லா பொண்ணு, நாகரிகமா வளர்த்துட்டேன். ஐயாவை போலவே இவங்களுக்கும் பரந்த மனசு. ஏய் பாப்பா மேல போய் துணி மாத்தி போ. ராஜா பூஜா ஐயா என்னங்கட ராப்பித்தக்கார மாதிரி தம்பிகளை மேல கூட்டு போ. லட்சுமி இன்னைக்கு உனோட பிறந்த நாள், இந்த அண்ணனோட அன்பு பரிசு இந்த வாங்க. லட்சுமி இதெல்லாம் வாங்க, உங்ககிட்ட காசு எது? நான் திருடல, ஏமாத்தி பணம் படிச்சேன். அன்னைக்கு உன பெண் பார்க்க வந்தானே ஒரு மாப்பிள்ளை, 10,000 கொண்டானு கேட்டானே, நான் எங்க போவேன்? வேலை தேடி அலைஞ்சேன், என் செருப்பு தேஞ்சுதான் மிச்சம். கடைசியா ஒரு திட்டம் போட்டேன், யாரையும் ஏமாத்தாம என் சாமர்த்தியத்தை அஸ்திவாரம் வச்சு பணம் தந்தேன். உனக்கு தெரியுமா இதுவரைக்கும் நான் 8,000 சம்பாதிச்சிட்டேன். 8,000? ஆமா, இன்னும் 2,000 ரூபாய் தான் பாக்கி, அதுவும் கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தை நான் நடத்திட்டா இப்படி யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், இப்படி பணம் சம்பாதிக்க மாட்டேன். கடைசியா 2,000 ரூபாய் பணம் தேவைப்பட்டது. ஒரு சீமாட்டியோட படுக்கறைக்குள் நுழைஞ்சா எனக்கு அந்த பணத்தை தரதா என் நண்பர்கள் எல்லாம் பந்தயம் கட்டினாங்க. நானும் கடைசி நாள் தானேன்னு ஒத்துக்கிட்டேன். அந்த சீமாட்டியோட கார் முன்னாடி போய் விழுந்த காக்காவளி பந்தமா நடிச்சேன், அவளும் அதை நம்பிட்டான். எனக்கு காக்காவளி பண்ண நீங்க எல்லாம் நம்பிட்டீங்கல்ல, அது போதும், நான் புழைச்சிக்குவேன். தம்பி என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. உன் மூஞ்சிக்கு நடிப்பே வராது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க, அதான் ஒரு சின்ன சோதனை. படிச்ச நீங்களே ஏமாத்துறீங்களே, அது போதும், நான் வரேன். பா பா தம்பி, கொஞ்சம் நெல்லுப்பா. நம்ம விடுறான், அம்மா என்ன தெரியலப்பா, நெஞ்சு வலிக்குதுப்பா. உன்னை பத்தி பல பேர் பல விதமா சொன்னாங்க, ஆனா நான் நம்பல, இப்ப உன்னை நேரைய பாத்துட்டேன். மாடம்ல எந்த குடுத்தலும் உன்னோட வாழ மாட்டாடி, வாடி கழுத. லட்சுமி நீ யாரியா? என் வீட்டுல வந்து என்னையே யாருன்னு கேக்குறீங்களா? புது பசங்க குறைச்சுக்குவீங்க. என் மகன் லட்சுமி இருக்காரு, அவளோட அம்மே. நான் அவளோட அண்ணையா? அண்ணனா? அவன் அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப லட்சுமி எங்க? இங்கதான் இருப்பா. லட்சுமி நல்ல பொண்ணு, சாராயம் குடிக்கிறதுக்கு பணம் கேட்டேன், பணம் வேகத்து கொடுத்தா. ஏண்டா தங்கச்சி இந்த குடியார வீட்டுல இருந்தா இப்ப உங்களை காணமையா? என்ன சொல்ற? காணமா? லட்சுமி, லட்சுமி இப்ப இல்ல. ஐயோ, அந்த கேடி பசங்க எனக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு என் பொண்ண தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்க. எல்லாத்தையும் நீ தான் காணும். உன்னப்பா என்ன அழைச்சு கொள்ளு. என்
காஃபியா? காஃபி எனக்கு வேணாம்மா. வேற என்னப்பா வேணும்? வந்து வந்து இந்த வீட்ல வேற எதுவுமே கிடைக்காது பா. நான் கேட்க வந்தது அது இல்லம்மா. உன்கிட்ட பணம் இருக்கா? இருந்த நீங்க கேக்கிறதுக்கு முந்தைய கொடுத்துருப்பேன் பா. வீட்ல இருந்த எல்லா சாமானும் போச்சு, குடினால உங்க மானமும் போச்சு. என்னால குடிக்காம இருக்க முடியலையம்மா. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் இங்க துணை இல்லாம வந்தேன். ஆமா. அப்போ உங்களை நான் பார்த்தேன். என் குடும்பத்தை கொள்ளக்காரங்க அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒரு அநாதர், நீ ஒரு அநாதர், உன்னை என் மகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னபடியே என் அன்பாவே வளர்த்தீங்க. இதெல்லாம் இப்பயாம்மா நீ சொல்ற? அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் செலுத்த வேண்டாமாப்பா. வாய திறந்து பணம்னு கேட்டுட்டீங்க. அது எதுக்கா இருந்தாலும் நான் கொடுத்து தானே பத்திரணும். என்னம்மா சொல்ற? கொஞ்சம் இருங்க. பல வருஷத்து பழத்தை திடீர்னு நிறுத்தினா நீ பொசுக்கிட்டு போயிடுவ. பொசுக்கிட்டு போயிடுவா? அப்ப